அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி காண்கின்றேன். தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ளாக நாம் பயணப்பட்டு வந்திருக்கின்றோம். புனித வாரத்திற்கு செல்வதற்கு முந்தின நாள் தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தினுடைய சனிக்கிழமை ஆகிய இன்றைக்கு நாம் பக்குவம் அடைவோம், பயன் பெறுவோம், பலன் கொடுப்போம் என்கின்ற ஒரு எண்ணத்திலே கடந்த 5 வார காலமாக இறை வார்த்தையினுடைய ஒளியிலே பல்வேறு காரியங்களை சிந்தித்து நாம் நம்மாலான செயலாக்கத்திற்கு நம்மை உட்படுத்தி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஆழமான ஒரு நல்ல கருத்து மிக அழகாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் என்கின்ற அந்த எரேமியா இறைவாக்கினருடைய வாய்மொழியிலே நாம் இந்த நாளுக்குரிய பதில் மொழியை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அன்பிற்கினியவர்களே, தவக்காலத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தி, நம்முடைய ஆயன் நம்மை ஒருபோதும் கைவிடாத கடவுளாகவே, மந்தையை மேய்க்கின்ற நல்ல ஆயனாகவே அவர் இருக்கின்றார் என்பதனை நாம் பல்வேறு விதங்களிலே அறிந்து உணர்ந்திருக்கின்றோம். நாம் தொடக்க காலத்திலிருந்து பார்க்கின்றோம், அதாவது பழைய உடன்படிக்கை நூலிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ முறை கடவுளுக்கு எதிராக மக்கள் திசை மாறினார்கள், எத்தனையோ முறை கடவுளுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்தார்கள், எத்தனையோ முறை கடவுளை விட்டு விலகி ஓடினார்கள். ஆனாலும் தன் மந்தையை அவர் அன்போடு பராமரித்தார், தன் மந்தையை அவர் மிக அழகாக பாதுகாத்தார், அவர்களோடு கூடவே எல்லா காலங்களிலும் பயணப்பட்டார் என்பதனை பழைய உடன்படிக்கை நூலிலே நாம் வாசிக்க பார்த்தோம். புதிய உடன்படிக்கை நூலிலாவது மக்கள் தன்னுடைய ஆயனோடு பயணப்பட்டார்களா என்கின்ற அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது, கடந்த நாட்களிலே நாம் யோவானினுடைய நற்செய்தி 6வது பிரிவு, யோவானினுடைய நற்செய்தி 7வது பிரிவு, யோவானினுடைய நற்செய்தி 8வது பிரிவு, 5, 6, 7, 8 என்கின்ற இந்த 4 அத்தியாயங்களிலே வாசிக்க பார்த்த அத்தனை பகுதிகளிலும் பார்க்கின்றோம், நீங்கள் எதற்காக என் மீது கல்லெறிய பார்க்கின்றீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். நான் என்னை தந்தையினுடைய குமாரர் என்று சொல்வதனாலா, அல்லது நான் ஆபிரகாம் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் இருக்கின்றேன் என்று சொல்லுவதாலா என்கின்ற பல கேள்விகளை அவர் கேட்டு பார்க்கின்றார். ஏனென்றால் சதுசேயர்களோ பரிசேயர்களோ அல்லது மறைநூல் வல்லுநர்களோ அல்லது தலைமை குருக்களோ யாருமே அவரை ஏற்றுக்கொள்ள முன்வரவே இல்லை. இவன் பெரிய தலைவனாகி விடுவானோ என்கின்ற அந்த அச்சத்தினாலேயே மக்களை குழப்பிக்கொண்டே இருந்தார்கள். மக்கள் மீது பல மக்களுக்கு பல தவறான தகவல்களை சொல்லி, இவனை தெரியாதா, இவன் தச்சனின் மகன்தானே, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்கின்ற பல காரியங்களை சொல்லி 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 இயேசுவை இவர்கள் பின்பற்றாதவாறு, இயேசுவோடு அவர்கள் பயணிக்காதவாறு மக்களை பிரித்து ஆழ்ந்தார்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். மக்கள் கூட்டமும் அதற்கு ஏற்றவாறே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாடி ஓடினார்கள். அப்பம் கிடைக்கிறது என்று சொன்னால் ஓடி போனார்கள், சுகம் கிடைக்கிறது என்று சொன்னால் அவர் பின்னால் ஓடினார்கள். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஆயனோடு செல்கின்ற மந்தையை போல இல்லாமல், சிதறடிக்கப்பட்ட மந்தையை போல, தங்களது விருப்பங்களுக்கு ஏற்ப மட்டும், தங்களது ஆசைகளுக்கு மட்டும், தங்களது வாழ்வாதாரத்திற்கு மட்டும் அவரை தேடினார்களே ஒழிய அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அவர் கைவிடாத கடவுளாகவே இருந்தார், தன் மந்தையை ஒருபோதும் கைவிட்டு விடவே இல்லை. அவர்களோடு அவர் பயணப்பட்டார், அவர்களை தேடி சென்றார். காணாமல் போன ஆட்டை தேடி ஆயன் சென்றது போலவே இவர்களை தேடி 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 அவர் சென்றார் என்பதனை விவிலியம் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது. இன்றைக்கு நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம்,
பழைய உடன்படிக்கை நூல் மக்கள் அப்படி என்று சொன்னால், புதிய உடன்படிக்கை நூல் மக்கள் அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு இறையாட்சியினுடைய மக்களாகிய நாம் உண்மையிலேயே அவரை தேடுகின்றோமா, அவரோடு பயணிக்கின்றோமா, அல்லது ஆதாயத்திற்கு மட்டும் ஆண்டவனே ஆண்டவனே என்று கூப்பிட்டுவிட்டு ஆதாயத்தை பெற்ற பின்னர் அவர் யாரோ நான் யாரோ என்கின்ற ஒரு நிலையிலே நாம் அவரை விட்டு விலகி நிற்கின்றோமா? கேட்டு பார்ப்போமே. பக்குவம் என்பது என்ன என்று சொன்னால், எனக்கு என்ன பலன்களை கொடுத்தாரோ, எனக்கு என்ன நன்மைகளை செய்தாரோ, அவரோடு கூட இருப்பதுதான் உண்மையிலேயே பக்குவப்பட்ட மன உணர்வாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பக்குவ மன உணர்வுகளோடு நாம் அவரோடு இருந்தால் மாத்திரமே, எப்படி கிளையோடு சேர்ந்த அந்த கொடியோடு சேர்ந்த கிளைகள் பலன் கொடுக்கின்றதோ, அதே போல அவரோடு நாம் இணைந்திருந்தால் மாத்திரமே நம்மால் மிகுந்த பயனடைந்து பலன் கொடுக்க முடியும் என்பதனை இந்த நாளிலே அறிந்து கொண்டு, பழைய உடன்படிக்கை நூலின் மக்களைப் போல அல்லாமல், புதிய உடன்படிக்கை நூலின் மக்களைப் போல அல்லாமல், நாம் புரட்சிமிக்க நம் இயேசுவின் பின்னால் நான் என்றும் பயணிப்பேன், அவரோடு நான் என்றும் வாழ்வேன், அவரே எனக்கு எல்லாம் என்கின்ற அந்த நல்ல மேலான மன உணர்வுகளோடு பயணப்படுவதற்கான அருளை நாம் பெற்றுக்கொள்ள விழைவோம். அதுவே உண்மையிலேயே நமக்கு நல்ல பக்குவத்தை தருவதோடு மட்டுமல்லாமல், மிகுந்த கணிதந்து நல் சீடராய் வாழ்வதற்கான அருளையும் அது நமக்கு பெற்றுத்தரும் என்கின்ற இந்த நல்ல ஒரு செய்தியை இந்த நல்ல நாளிலே பெற்றுக்கொள்வோம். அன்னை மரியாளை போற்றுவோம். இந்த நல்ல நாளிலே மரியாளை நினைக்கின்ற நாம், மரியன்னை இறுதி மட்டும் தன் மகனோடு கூடவே சென்று அந்த மகனுக்கு உற்ற துணையாயிருந்தது போல, அவர் சொல்லுவதையெல்லாம் செய்தது போல, நாமும் இறைவா உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அவரிடம் ஒப்படைப்போம். அவர் நம்மை உயர்த்துவார். ஆமென்.